வெல்கம் டு ஸ்போனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பைனாப்பிள் வச்சு கேசரி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அது என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ரவை 100 கிராம், சர்க்கரையும் 100 கிராம். ரவை எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதே அளவு சர்க்கரை எடுத்துக்கிட்டால் போதும். பைனாப்பிள் ஒரு 5-6 பீஸ், இந்த ஸ்லைஸாக இருக்கும்ல அந்த பைனாப்பிளில் ஒரு 5-6 பீஸ் பைனாப்பிள் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு நெய், அலங்கரிக்கிறதுக்கு முந்திரி, திராட்சை, ஏலக்காய், கேசரி கலர். கேசரி கலர் ஆப்ஷனல் தான், வேணாம்னா விட்டுடலாம். இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள். பைனாப்பிளை பொடியாக நறுக்கிட்டு அதோட அந்த சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடணும். ஊற வச்சு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பைனாப்பிளும் சர்க்கரையும் அப்படியே ரெண்டும் மெல்ட் ஆகி அப்படி இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வந்துடும். இதை எடுத்து வச்சுக்கணும். இதுதான் நம்ம பைனாப்பிளை இந்த பதத்தில் தான் கேசரியில் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம ரவையை வறுத்துக்கலாம் லேசாக. அதுக்கு ரவையை போட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் இருந்தால் போதும் வறுக்கிறதுக்கு. அது லேசாக அப்படி பிசிறி விட்டுட்டு மைக்ரோவனில் ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா வாசனை வந்துடும். ரவை நல்லா வறுபட்டுரும். இது போதும், இந்த மாதிரி கலந்துட்டால் போதும். இதை மைக்ரோவனில் 2 நிமிஷம் வச்சு எடுக்கணும். பாருங்கள் ரவை நல்லா வறுபட்டுச்சு, நல்லா வாசனை வருது. இப்போ ரவையில் அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஒரு டம்ளர் ரவைனா 2 டம்ளர் தண்ணி நான் சேர்க்குறேன். இது லேசாக சுட வச்சுருக்கேன் தண்ணி. அப்படி அது மாதிரி செஞ்சோம்னா நம்ம ரவை நல்லா பதமாக வெந்துடும். இப்போ பச்சை தண்ணி சேர்க்குறத விட நீங்கள் சுடு தண்ணி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கட்டி இல்லாமல் இதை கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு மைக்ரோவனில் நான் இதை 3 நிமிஷம் வைக்கிறேன். உங்கள் மைக்ரோவனில் எவ்வளோ நேரம் ஆகுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் இப்போ கரைச்சிட்டேன். இப்போ இதை மைக்ரோவனில் 3 நிமிஷம் வைக்கிறேன். இதோட கொஞ்சம் கேசரி கலரும் சேர்த்துக்கிறேன். கேசரி கலர் வேணாம்னு நினைக்கிறவங்க அப்படியே வச்சுக்கலாம். ஒன்றும் இது போடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. சும்மா ஒரு கலருக்கு தான் இது. ரவை இப்போ 3 நிமிஷம் மைக்ரோவனில் ஹையில் வச்சுக்கிறேன். பாருங்கள் ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த ஊற வச்ச அந்த பைனாப்பிளும் சர்க்கரையும் இப்போ அதில் சேர்க்க போகிறோம். அப்படியே கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு திருப்பியும் ஒரு 2 நிமிஷம் பாருங்கள் பைனாப்பிளையும் சர்க்கரையும் சேர்த்தோன்னா திரும்பி கொஞ்சம் ஜூஸியாகிடுச்சு. நல்லா அது கட்டிலாம் ஏதாவது இருந்தால் அதை கரைச்சி விட்டுடணும். கரைச்சி விட்டுட்டு இப்போ மைக்ரோவனில் ஒரு 3 நிமிஷம் அந்த பைனாப்பிளும் அந்த ரவை எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அதனால் மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் வச்சு எடுக்கிறேன். பாருங்கள் பைனாப்பிள் கேசரி நல்லா ரெடி ஆகிடுச்சு. ரவை, பைனாப்பிள், சர்க்கரை எல்லாம் அப்படியே மிக்ஸ் ஆகி நல்லா கேசரி பதத்துக்கு நல்லா வந்துடுச்சு. இதை இப்போ நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பாருங்கள் கேசரியில் இப்போ கொஞ்சம் கார்னிஷ் பண்ணலாம். நெய் கொஞ்சம் நிறையா விட்டுக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன். ஏலக்காய் போடுறேன். ஒரு ஏலக்காய் இல்லை 2 ஏலக்காய் போதும் இந்த அளவுக்கு. முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு. திராட்சை கொஞ்சம் உண்டு. பைனாப்பிள் கேசரி இப்போது ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.